நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த படம் சக்க போடு போட்டுச்சுன்னு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் எம்ஜிஆர் கோபப்பட்டு நடிக்காமல் வந்ததும் அவருக்கு பதிலாக கரடி முத்துங்கிற நடிகரை டூப் போட்டு நடிக்க வச்சதும் எவ்வளோ பேருக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு என்ன அப்படி ஒரு கோபம்? யாரோட அவருக்கு பிரச்சனை? டூப் போட்டு நடிக்க வச்சதை எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாடர்ன் தியேட்டர்ஸில் டிஆர் சுந்தரம்ங்கிறவர் தான் முதலாளி. அவர் கண்டிப்புக்கு ரொம்பவுமே பேர் போனவராம். தயவு தாட்சண்யங்கிறது அவரோட அகராதிலேயே கிடையாதான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் எல்லாரும் செய்யணும். சுருக்கமாக சொல்லணும்னா 1000 எம்ஜிஆர்களை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை படைத்தவராக இருந்தாராம். அவர் காலத்தில் சவுக்கால அடித்து நடிகர்கள் கிட்டேருந்து வேலையை வாங்கிட்டார்னா பார்த்துக்கோங்களேன், அவர் எதிர்க்க நாற்காலியே இருக்காதான். ஏன்னா யாருமே உட்கார மாட்டாங்க, எல்லாரும் நின்றுட்டே தான் பேசிட்டு போயிடுவாங்களாம். ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஃப்ளோரில் இருக்கிற கதவுகள் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவாங்களாம். ஆண்டவனே வந்தால் கூட அன்னைக்கு படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் கதவை திறக்க மாட்டாங்களாம். இப்படி கண்டிப்புக்கு பேர் போன இவர்கிட்ட ஒரு படம் பண்ணுறாரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை சேலத்துக்கு கூப்பிட்டுருக்காரு சுந்தர முதலாளி. அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துக்கான பிள்ளையார் சுழி அங்கே தான் போட்டிருக்காங்க. அலிபாபா படம் இந்தியிலேருந்து ரீமேக் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்லையும் இந்த படத்தை பார்க்க மக்கள் அலை மோதி வந்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஹிந்தி படத்தோட இசையை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இருந்தால் கூட இந்த படத்துக்காக கவிஞர் மருதகாசி அவர்கள் எழுதின 1 டஜன் பாடல்களும் சூப்பரோ சூப்பர் ஹிட்டு. அதோட தமிழில் முதல்ல எடுக்கப்பட்ட கேவா கலர் சினிமா படம் தான் அலிபாபா. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் கிட்ட நிறையவே மாறுதல்கள் இருந்திருக்கு. வசனங்களில் திராவிட கருத்துக்கள் வேணும்னு நினச்சாராம். திமுகவுக்கு எதிரான வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல பிரச்சனை வரும்னு தோணுச்சுன்னா அதை அடியோடு தவிர்த்தாராம். அல்லாஹ் மீது ஆணையாகனு எழுதியிருந்தா அதை அம்மாவின் மீது ஆணையாகனு திருத்தி பேசினாருன்னா நாம் சென்ற காணொலியில் பார்த்தோம். இதனால் பல தடவை முதலாளி சுந்தரத்துக்கும் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் முட்டிக்கிட்டே இருந்துச்சான். எம்ஜிஆருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸை பொறுத்த அளவில் கதாநாயகர்கள் பல பேரை அவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு தோணியிருக்கு. குறிப்பாக தயாரிப்பாளர்களோட அந்த தான்றோண்டித்தனத்தையும் பிற்போக்குத்தனத்தையும் எம்ஜிஆர் அப்போவே எதிர்க்க தொடங்கிட்டாரு. அலிபாபா படத்தில் ஒரு பாட்டும் சண்டை காட்சியும் மிச்சம் இருந்ததான். ஆனால் சொன்ன தேதியில் எம்ஜிஆர் நடிக்கவே வரலை. அதனால் சுந்தர முதலாளி கரடி முத்துங்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ் நடிகரை எம்ஜிஆருக்கு டூப்பாக நடிக்க வச்சு படத்தையும் முடிச்சிட்டாராம். வசனத்தை சீர்திருத்தமாகவும் முற்போக்குத்தனமாகவும் மாற்றினா டிஆர் சுந்தரம் அவரை அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிறாருன்னு புரட்சி தலைவர் சங்கடத்தில் இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக கோபம் தணிஞ்சு மிச்ச காட்சிகளை நடித்து கொடுத்துடலான்னு மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்காரு எம்ஜிஆர். ஆனால் டிஆர் சுந்தரமோ ரொம்பவுமே கூலாக, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு ராமச்சந்திரா, படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. தனக்கு பதிலாக கரடி முத்துங்கிற நடிகரை வச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு எம்ஜிஆர். ஆனால் கடைசி வரைக்கும் கரடி முத்துவை வச்சு எடுத்த காட்சிகள் எதையுமே எம்ஜிஆரால் கண்டுபிடிக்க முடியலையாம். குறிப்பாக கத்தி சண்டைகளில் எம்ஜிஆரே போட்ட மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருந்ததாம். ஸ்க்ரீனில் கரடி முத்துவை தேடி தேடி எம்ஜிஆர் ரொம்பவுமே அழுத்து போயிட்டாராம். எம்ஜிஆர் இல்லாத குறையே தெரியாமல் படத்தை டிஆர் சுந்தரம் ரொம்பவுமே அழகாக முடிச்சிட்டாருங்கிறது உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு அதிர்ச்சியாக தான் இருந்ததாம். 1956 பொங்கல் விருந்தா அலிபாபா படம் தமிழ்நாடு முழுக்க அமோகமாக ஓடுச்சு. அந்த படத்தோட ஆரம்ப கால விளம்பரங்களில் எம்ஜிஆரை விட நடிகை பானுமதியையே நாம் அதிகமாக பார்க்க முடிஞ்சுதான். போக போக எம்ஜிஆரோட குரலும் அவர் பேசின வசனமும் குறிப்பாக சுறுசுறுப்பாக அவர் சண்டை போட்ட விதமும் இளைஞர்களை பெரிய அளவில் கவர்ந்துச்சான். அதுக்கப்புறமா தான் பட போஸ்டர்களெல்லாம் குல்லா போட்டுட்டு குர்தா உடையில் எம்ஜிஆரோட அழகான தோற்றம் பதிவு பண்ணியிருக்காங்க. 100 நாட்களுக்கு மேலே ஓடின அலிபாபா படத்தோட வெற்றி விழா மயிலாப்பூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நடந்திருக்கு. எம்ஜிஆர் கசப்பெல்லாம் மறந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டாராம்.
அதுக்கப்புறமா மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் எந்த படத்துலையுமே நடிக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் பற்றி சுவாரஸ்யமாக பல தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.